உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்கார பொண்டாட்டி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் ஏடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. அட என்றா? அட வாங்க. அது எதுக்கு انا கூப்டா அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி குடிச்சு அலம்பாணி பண்ற. ஆள உடறா. பதில் சொல்ல போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போறேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. கை குடிச்சிட்டு போனே. ஐயோ, ஐயோ! இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கோப்ப நண்டு வறுத்து நின்னுட்டு இருப்பான். அவன் கிட்ட கேளு, பதில் சொல்லுவான். ஐயோ, பதில் சொல்லுங்கண்ணே. நாலு வீடு வாங்கிட்டீங்கற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு. ஐயோ, ஏகத்தாளத்த பாரு. ஐயோ, காபட்டுங்க. நோலாய் தரத்த பாரு. வாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். வச்சு
உங்க தொப்புள சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புள சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே, ஐயா இந்த மேக்கால தொப்புள பம்பு செட் ஆப் பண்ண சொன்னேன், ஆப் பண்ணியா? இல்லங்க ஐயா. ஐயா ஆப் பண்ணல. ஏண்டா ஐயா, பம்பர வல ஐயா முக்கியம். முதல்ல ஆப் பண்ணல. ஐயா போடா ஐயா, ஹெச்ச பண்ண டலை எல்லாம் பண்ணீங்க. வணக்கம் ஐயா. கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கு இந்த தெய்வானை கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா அப்படி சென்ற பாரு, சென்ற பாரு, புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல, இந்த லட்சணத்துல நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி, நான் சொல்றத கேளு, வாயில வை. சாட்டுதான் நல்லா இருக்கி சுத்து. ஆகட்டும். எடுத்துக்கிறேன். நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அட கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்ட, சேலக்காரர 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன. ஐயோ அண்ணே, நாயே கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடினு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன, மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? யாரடி அங்க? யாரடி இல்ல, யாருடாடா? பிச்சு போடுவே, கால வரைக்கும் போடுவே. ஏடி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிப் போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி, என்ற மாதிரி ஒன்னால சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு தாத்தா, குழந்த பயப்படுது, வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா, அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இரு கழுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோட கழுத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமோ பாரு. என்ன சொல்ற இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப போல போலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ, முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, சன்னா பின்னா அலையிற கண்ணாமுடி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுனானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா?
அதா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல இருக்குது நீ சிரிக்காத அதா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி நின்னுட்டு சிரி சிரியோ சிரின்னு சிரி अरीवानुम நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில வெட்டி வெச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆ ஐயோ என் பழத்துக்கு எவனு பலி சொல்ல மாட்டேங்கறாங்களே இனிமே ஏதாவது எடக்க புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனே சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கி இந்தமணி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய்மாயே எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் குடுக்க சொன்னாரு சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்கு ஒரு வேளை யாருக்கு போட்டு கொடுக்கணும் யோ ஊருக்கே பெரிய மஞ்சர் கவுண்டர் அவர் வீட்ல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 88 64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட் ஆயிட்ட இல்ல கா பிரசிடென்ட் ஏதோ அர்ஜென்ட் யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உன்கிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா இருடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோர்க்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு அட அது மட்டும் இல்லையா என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு சும்மாடி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா நாய் தான் வால் ஆட்டணும் வாலு நாய் ஆட்டக்கூடாது போர்வோ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆமட்ட போல இருக்க நீ வா வள்ளி பக்கத்தூர் போய் கவுண்டர் வெறச்சனா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட் நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே என்னடா பழனிச்சாமி கரடத்துல இருந்து ஊருக்கு வந்து தகராறு நமக்கு எதுக்குடா பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துறேன் என்ன சொல்றேன் அம்மணி அம்மணி நாளை காலையில சர்டிபிகேட்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க இந்த பாரு சர்டிபிகேட் இல்லேனாலும் பரவாயில்லை நீ வந்து வேலையில சேர்ந்து ஏண்டா டேய் சொம்புருட்டியா சாரி ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை பார்க்க கூடாது அதுல மட்டும் நல்லா வவ்வரமா இருப்ப மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத போட்டு இந்த நரம்பு நரம்புறிய ஆத்தா இதுவரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தையை காணோம் மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க பேசுவியடா நீ எல்லாம் பேசுவ உனிய சொல்லி குத்தம் இல்ல நாம் பெத்ததும் அப்படி எனக்கு வந்து வாச்சதும் அப்படி கேட்டியா புள்ள ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னைய தான் சும்மா இருங்க எதை இப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அக்கா வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா அப்படியா புள்ள நீங்க சும்மா இருங்க மாமா அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும் நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன் சரி புள்ள சரி சொன்ன ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி புடி அவள புடி புடி ஏண்டி ஏன் பொழுப்புலயே பங்கு போட்டு வந்தியா இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல நம்ம விஜயத்தனா அப்புறம் வச்சுக்கலாம் எப்படியோ எனக்கு பேர வந்தா சேர்த்தா என்ற சம்பு உனக்கு ஏதாவது தெரியாதா எனக்கு எதுவும் தெரியலண்ணா இந்த சின்ன புள்ளல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கறியே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்க மட சாம்பிராணி தெரியாதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அடங்க ஒக்க மக்க அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் 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 குழந்தை பையா நீ எங்க தடி குடுந்தானு ஊரே பேசிக்கிறாங்க
இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடிக்கு வந்ததாக நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்கி விட்டு பயில் வல்ல விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆப் இப்ப நீ ஏ சொல்ற? கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே இது மறுபடியும் புல்லுண்ணே. இது மறுபடியும் ஆப்புண்ணே. இது மறுபடியும் கோட்ருண்ணே. இது ஏறா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. ஆ இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலே காலியா. இப்போ காலே. இனிமேல் காலே. டேய் வெயிட்டிங் போடா. அது என்ன வெயிட்டிங்? ஒன்றரை வெயிட்டியா? அவங்க கிட்ட வெயிட்டி ஆவுது கொடுத்தா. அவர் ஆராய்ச்சி பண்றேன்னாருங்க. அதனால தான் ஆவுது கொடுத்தேன். ஆமா அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வெயிட்டி ஆவுது கொடுத்திருக்காரு. சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் ஓ கோமண தூரி இருப்பான். ஓ நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளை மூஞ்சிகளையும் பாடுறா. ஐயோ என்ன வெயிட்டிங்? ஒன்றரை வெயிட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வெயிட்டி வாங்கிட்டு போறா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏ இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா இங்க என்ன படுத்துட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா. என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு, ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு. நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய் எனக்கு சூடு சோரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியிருக்க துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தான். இவரா? ஓ இவரா. ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத சலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு. டேய் இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவன் கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி இந்த வெத்தலை பாக்கத்தை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்ண்ணா. என்ன ஓமாண்ணா? போடா எடுத்துக்கிட்டே போடாண்ணா. ஐயோ எத்தனை உதைக்கிறேன், எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம்னு பாக்குறேன். என்னண்ணே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்புண்ணா? இதுதான் ஒத்துழைப்பு.